மகிழ் மரச்சக்க எண்ணெய் வகைகள் உலக பாரம்பரிய சுவையுடன் மகிழ் என்கொயரி எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஒன்று ஐந்து மூன்று நான்கு மூன்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி பசங்கெல்லாம் எப்படி இருந்தாலும் தெரியவா சார் தெருக்க வர்ற எல்லா வேலும் குடியல் ஆகப்படுத்துற மாதிரியே பெருசாக கதை கதையா தேடு கையில பாத்திலும் மாத்தலடி கையில பாத்திலும் மாத்தலடி ஒரு கட்டிங்க கண்ணுல காட்டு இப்படித்தான் ஏங்கி வீங்கி போய் தெரிஞ்சாங்க அதாவது வேலைக்கு போறவ வேலைக்கு போகாதவ கல்யாணம் ஆனவ கல்யாணம் ஆகாதவ லவ் பண்றவ முரட்டு சிங்கில் இவங்க எல்லாருக்குமே இருந்த ஒரு கவலை என்ன தெரியுமா கிட்டத்தட்ட அல்லோ பிரபா வந்து போனதுல

இப்படித்தான் போட்டு ரொம்ப உடைச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்காய பட் பரவாயில்ல அவ்வளவு தூரம் அந்த தேக்கி வச்சிருந்த ஆசை அந்த ஒரு கட்டுக்கடங்காத காதல் இது எல்லாத்தையுமே காவிரி கேடுவா இல்லையா ஆனால் எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்னன்னா எனக்கு நான் யார் வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும் எனக்கு நீங்கள் உங்களுக்கு அது அதான் இந்த ரீஓப்பனிங் திறப்பு விழாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை நீங்கள் கருத்தாக சொல்லலாம் கவிதையாக சொல்லலாம் எப்படி வேணா சொல்லுங்க ஆனால் சொல்லுங்கள் கபண்டில் சொல்லிட்டு பிள்ளை சப்ஸ்கிரைப் எடுத்து உள்ளவாங்க மதியம் நேருக்கு வணக்கம் இது அரசியல் கூத்து நான் கூத்து அறி அதான் போன ஆட்சியில் பால் அப்படின்னா ஒன்று ரெண்டே பேரை யாவத்துக்கு வருவாங்க அந்த அளவுக்கு அவங்களோட அந்த பெஞ்சு மார்க்கு செட் பண்ணிட்டு போயிருக்காங்க ஒன்று நம்ம ராஜேந்திர பாலாஜி என்ன இன்னோடு நம்ம பால் சேகர் அண்ணே அதான் ரெண்டு பால் பாக்கெட் அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு ட்வீட்டு போட்டார் அவரே தான் அதான் இவருக்கும் பாலுக்கும் என்ன பொருத்தம்னு தெரியல பால் விஷயம்னா மட்டும் அன்னையும் பொங்கிடுவார் Ah, come on! இது சுத்தம் இல்ல தம்பி பால் டபால் டீ இப்ப என்ன பண்ணுவே அது ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டுருக்காரு என்ன போட்டுருக்காருடா ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா இங்க ரெண்டு பேர் சந்துக்குல உட்கார்ந்து டிவி விக்கறாங்க சார் வந்து புடிச்சிட்டு போக அப்படின்ற மாதிரி போஸ்டர் போட்டுருக்காரு ஆனா நல்லா பாத்தீங்களா ஏனா ஏதோ வந்து வெள்ளை கலர் தாடி பூ போட்ட சுடிதார் போட்டு மாறு வேஷத்துல ஏதாவது வந்திருக்க போறாரு ஏன்னா நீங்க எப்படி இருக்கீங்க அவரை பத்தி என்ன பேசுறீங்கன்னு வேவு பார்த்தாலும் பார்க்கலாம் அதே மாதிரி அவரை பார்த்து நீங்கள் போட்ட ட்வீட்டில் எனக்கு எந்த விதமான இல்லை அவரை கூப்பிட்டு உடனே கேட்டிருக்க அவர் மட்டும் ஏழைத்தாயின் மகன் அப்படின்னு சொன்னோன்னா உடனே பிடிச்சி உள்ளே போட்டிருக்கு போதும் ஒரு ஏழை தாய் மகன் போதும் இன்னொருத்தரை தாக்குற அளவுக்கு உடம்புலையோ வடசுலையோ சக்தி கிடையாது அதாவது ஊரில் லாக்டவுனில் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் ரோட்டை உரமா குடும்பத்தை காப்பாற்றணும் அவன் பொழப்ப அன்னைக்கு அந்த பொருளை விற்று காசாக்கி வீட்டுக்கு கொண்டு போகிறது அவன் உசுரை கொண்டு போகிறத விட மோசமான ஒரு விஷயம் அந்த மாதிரி தான் நிறைய இடத்துல நடந்தது அதை கேலி பண்ணி அது வந்து ரொம்ப நக்கலாக போட்டுக்காரன் வட்டார ஜோக்குன்னு நினைக்கிறேன் மயிலாப்பூர் திருவல்லிக்கணி நங்கநல்லூர் மாம்பழம் இங்கே இருக்கிறவங்கள கை கொட்டி ரசிச்சிருக்காங்களா ஆகா ஓகோ என்னப்பா ஜோக் கட்டிக்கிறார்ப்பா ரொம்ப அப்படியே வட்டிலேருந்து ஆனந்தம் இருக்குது போல எல்லாருக்கும் ஆனால் இவ்வளோ தூரம் பேசுகிறார் அண்ணன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு உட்காந்து தெரியுமா எதுக்கு பெண் பத்திரிகையாளர்கள் அதோட இந்த வேலைக்கு போற பெண்கள் இவங்கெல்லாம் எப்படி வேலைக்கு வர்றாங்க அவங்க எல்லாம் எப்படி வந்து மேல மேல வேலைக்கு போறாங்க எங்களுக்கு தெரியாதா அவங்க இதெல்லாம் பண்ணிதான் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொன்னாரு உடனே வெளியில வெள்ளையே காயம்லாம் ஆடுனதுக்கு அப்புறம் பொறுமையா வந்தாப்ல அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து அவனை அப்படின்னாலும் பரவாயில்ல அவனை மனசு கஷ்டப்படாமல் இருக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் பால் எனக்கு பத்து லன்றவங்களுக்கு இந்த வலி வேதனையெல்லாம் புரியாது அவள் அவ தான் அதை நம்ம வந்து தடுக்கவே முடியாது அப்போ நம்ம இதில் ரெண்டாவது செக்மெண்ட்டு தனி ஒருவன் அந்த தனி ஒரு நான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை பார்த்ததே கிடையாது அதாவது அதை அந்த ஆர்ப்பாட்டத்தை போட்ட எடுத்தவர் மிரண்டு போயிட்டார் எப்படிண்ணா நான் இத்தனை பேரை கவர் பண்ண போகிறேன் எனக்கு தெரியலையே மழை உச்சிக்கு போகலாமான்ற அளவுக்கு யோசிச்சார் அப்படி இருந்து யோசிச்சு அந்த போட்டோவை பாக்குறீங்களா இதுதான் அது அதான் இதுல என்ன ஒரு மேட்ருனா அண்ணன் மட்டும் தனியா நின்று போட்டிருந்தா கூட இது வைரல் ஆயிருக்காரு கூட ஒருத்தரை சேர்த்தா இருப்பாருங்க அவரு தான் கட்டட்டு என்ன சொல்லி போட்டோ போட்டிருக்காங்க எங்களோட ஒன்றிய செயலாளரும் நானும் அதை தமிழ்நாட்டில் திறக்கிற அந்த மதுக்கடைகளை நாங்கள் வந்து திறக்கக்கூடாதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் ரெண்டே பேர் அவரை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு நல்லா பாத்துக்கங்க அவரை ஒரு தடவை க்ளோஸ் அப்ல பாருங்க உங்களுக்கு நான் நாலு ஆப்ஷன் தரேன் உங்களுக்கு இதுல கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா அண்ணன் நேரடியா கூட்டி போயிட்டு ஒரு பரிசு வாங்கி தர்ற ஒண்ணு அவர் தண்ணி போட வந்தவரா இல்ல பால் பாக்கெட் போட வந்தவரா இல்ல பேப்பர் போட வந்தவரா இல்ல வேற எதுவா இருக்கோ ஆ தோட்டத்துக்கு தண்ணி அடிக்க வந்தவரா தோட்டத்துல இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க தோட்டத்துல இதுல நாலு பேர் யாரா இருப்பார் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள சொல்லுங்க கண்டிப்பா இந்த நாளில் ஏதாச்சும் ஒன்று இப்படி தான் வரும் ஆனால் என்ன சொல்றாங்கன்னா இதில் கூட பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கப்பா அப்படின்னு ஐயா ஸ்டாலின் வந்து அடிக்கடி சொல்லுவார் ஒரு விஷயத்த அதே விஷயந்தான் இங்கே இங்க பாலோயிங் அவர் கடையை துறக்க சொல்லலாம் கடையை திறக்க சொல்றது கடையை மூட சொல்றதும் அவர் அவங்கவுங்களோட இஷ்டம் அவங்க ஒரு கட்சியா இருக்கிறப்ப எல்லாத்தையும் பண்ணித்தான் அவனை நம்புற மாதிரி பண்ணுங்க சார் அதாவது உங்கள் அந்த இடத்துல உங்களோட அந்த நீங்கள் எப்படியெல்லாம் ஆனந்தம் அடைஞ்சிங்கன்னு சொல்கிறாங்க எவ்வளோ வெல் வேஸ்ட்டுக்கு ஷூ போட்டு உட்காந்துருக்காரு ட்ரௌசரை போட்டு நிற்க வச்சுருக்காங்களே இது கூடவா தெரியாமல் நிற்க வச்சு இல்லை ஒன்றிய செயலாளர் அவரை பார்த்தா வந்து ஒன்றிய செயலாளர் மாதிரி கிடையாது பட் இருந்தாலும் அவர் இவர் வீட்டில் வேலை பார்க்குறவர் ஒன்றிய செயலாளர் ஆக்குனாங்களா இல்லை ஒன்றிய செயலாளர் இவர் வீட்டில் வந்து வேலை பார்க்குறாரா இதுதான் பெரிய கொஸ்டின் இன்னைக்கு ஹாட் டிபேட்டை இதுதான் வேறு எங்கேயுமே நம்ம போக வேண்டாம் அதே நேரத்தில் சொல்கிறாங்க ஏ அதான் ஏங்கிட்ட வந்து நின்று அவர் நான் வந்து பொய்யா சொல்லியிருந்தாலும் கூட அதான் நான் ஏதோ செட்டப்பே பண்ணியிருந்தாலும் கிட்ட இருக்க ஏதாச்சும் ஒரு துணி எடுத்து போட்டு சொல்லியிருப்பேன் லே போட்டோ இருக்கிறவரையும் இதை போட்டுக்க அதுக்கப்புறம் கலட்டி கொடுத்துட்டு போறான்னு இருப்பேன் நம்ப மாட்டாங்க இல்லை இப்போ என்னடாண்ணா எல்லாரும் கேட்குறேன் அதுக்கு கூட உங்களுக்கு மனசு இல்லையா நீங்க எல்லாம் வந்து கட்சியை வந்து இப்படி வந்து பண்ணலாவா ஆனால் அண்ணனுக்கு அந்த ட்ரௌசர் மேலே உள்ள அந்த பற்று போகலைன்னு நினைக்கிறேன் என்னதான் இருந்தாலும் ஆரம்பம் அங்கேதானே அதனால வந்து அண்ணன் அதோடு சேர்ந்து எடுத்திருப்பாரு எனக்கு என்ன டவுட்னா ஒன்றிய செயலாளரே ட்ரவுசரோடு நிற்கிறாருன்னா தொண்டர்கள் ராஜன் அழைச்சவா ராஜன் அழைச்சவா ஐயோ பாவம் என்ன போட்டுருப்பாய் போட்டிருப்பாங்க இந்த எனக்கு டவுட் எதாச்சும் பட் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் எடுவே பண்ணாதீங்க காலில் செருப்பு கூட இல்லாமல் வெயிலில் நிற்க வச்சு உங்கள் சுயலாபத்துக்காக இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு வெளியில் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் அண்ணே அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது ஏன்னா டி வித்தவர் கூட நாட்டில் பிரதமர் ஆகலாம் கரெக்டு தானே டி கூட கேனு போடுறவன் என்ன ரேஞ்சுக்கு வேணாலும் போகலாம் தப்பு கிடையாது ஓகே இது வந்து நடந்துருக்கு நடந்துருக்கு நம்ம எதுவும் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை முக்கியமான செக்ஷனுக்கு இப்போ தான் வந்திருக்கோம் இதோட டைட்டில் ராஜா கையவச்சா சாரி வச்சா அது ராஜா போகபாடா அதாவது நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு ஆள் ரொம்ப எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு ஆள் ஐயா ஹெச் ராஜா அவர்கள் அண்ணா இதுக்குமாட்டி என்ன சொன்னதா தெரியுமா நூறு நாள் நூறு நாள் நான் வாயை திறக்க மாட்டேன் அவரோட வாய்ஸ்லேயே அதான் அந்த வெத்தல பாக்கு போட்ட வாய்ஸ்லேயே சாரி பீடா அந்த வாய்ஸில் சொல்லார் ஆனால் அண்ணனால் அடக்க முடியல ஒட்டுக்க முடியல நாக்க மறுபடியும் வந்து பீரிக்கிட்டு வந்து ஒரு பேட்டியை கொடுத்து பட் ஆனால் கொடுத்ததுக்கு அப்படி தான் தெரிஞ்சது அதாவது அண்ணன் ராஜேந்திர பாலாஜியர் இல்லாத குறைய அண்ணன் ராசா ஐயா ஐயா ராசா ஐயா நமக்காக தீர்த்து வைக்க ஓடோடி வந்திருக்கார் அப்படின்றது அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு பேட்டியை கொடுக்குறாரு என்னென்னு கொடுக்குறாரு அதாவது நீங்க வந்து இந்த மது கடைகளை வந்து திறக்கலாமா இது வந்து நியாயமா மூட சொல்லி நீங்க தானே போராட்டம் பண்ணீங்க இப்போ என்னடானா திடீர்னு வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்களே நீங்களே எகேஷா இருக்கீங்களே கரெக்ட் அதான் அவர் மூட சொல்லி போராட்டம் பண்ணார் எப்படி பண்ணாரு தமிழ்நாடு ஃபுல்லாக நோய் பரவுது பண்ணாதீங்க இப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் தொற்று வந்து கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு அந்த இடங்கள்ல மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறாங்க நல்லா தெரிஞ்சுக்க அதிகமாக உள்ள இடத்துல எங்களுக்கு அவங்கள பற்றி கவலை இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு எனக்கு லாபம் தான் முக்கியம்னு இருக்கிறவங்க மாதிரி அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்கள இயக்கினவங்க அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் இவர் போகலை எங்கே இருக்குதோ அதை மட்டும் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் விட்டுட்டார் அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னீங்களே கொள்ளை அடிக்கிறாங்க கொள்ளை அடிக்கிறது எப்படின்னு நான் சொல்லட்டா ஒரு வழி விட்டு போடுவோம் அந்த வரி எல்லாத்துக்குமே சேர்ந்த வரியாக இருக்கா சானிடைசரில் ஆரம்பித்து மாஸ்க்ல ஆரம்பித்து ஆக்சிஜன் வரைக்கும் நாங்கள் அள்ளி அப்போ அந்த வரியை கட்டிட்டு தான் நீ எதுவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போகணும் இன்னொரு கேவலமான விஷயம் அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க வெளியில் என்னென்னா சானிடரி நாப்கினுக்கு வரியா சார் இதை தாண்டி கொள்ள வேற யாரை ஸ்மார்ட் கொள்ள வேற எங்கேயாவது அடிக்க முடிய அடைக்கிறீங்க இதை பற்றிலாம் நீங்கள் பேசலாப்பா அப்புறம் இன்னொன்று என்னமோ சொல்லிகிட்டு இருந்தாரு அப்புறம் போன ஆட்சியில் இதே மாதிரி திறந்தாங்களா அப்போ வாய வாடகைக்கு விட்டுருந்தீங்களா சார் அப்படின்னு ஆஃபீஸ் முன்னாடி சில பேர் சொல்லிட்டு போனாங்க சார் நான் சொல்லிட்டு சிட்டம் அப்படிலாம் கிடையாது ஐயா வந்து கண்டிப்பா அப்ப ஏதாவது தொண்டையில கிச் கிச் இருந்திருக்கும் தொண்டையில் கிச் கிச் விக்ஸ் மாத்திர சாப்பிடுங்க கிச்சு கிச்ச போக்குங்க விக்ஸ் கிடைச்சிருக்காது ஊரடங்கு இல்லையா அதனால ஐயா கேட்காம விட்டுருப்பாரு நான் சொல்லிட்டேனே நீங்க அவங்களை நினைச்சு எதுவும் வருத்தப்படாதீங்க அப்புறம் என்ன சொன்னீங்க அக்கௌண்ட்ல அதாவது இந்த ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை நாலாயிரம் ரூபாய் பணத்தை பாண்டிச்சேரியில் பாருங்க போடுறாங்க நீங்க ஏன் அந்த மாதிரி போடல அப்படின்னு வந்து ஐயா கேட்கிறாரு கரெக்ட் ஏன்னா ஐநூறு ரூபா வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து எடுத்துக்கொண்டே போட்டார் இந்த ஐநூறு நான் ஒன்று கேட்குறேன் இதுக்கு வந்து ஸ்டாலின் ஏன் நீங்கள் குத்தம் சொல்லிட்டீங்க சரி நான் இதுக்கு மறுபேச்சு கூட பேசலை கிசான் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தில்லை ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும் ஆன்லைன்ல தான் அக்கௌண்ட் ஆன்லைன்ல கொண்டாந்தோம் தூக்கி போடணும் அப்படி தூக்கி இடத்துல பரட்டி போட்டு உள்ள வச்சுக்கிட்டாங்களே அதுக்கு காரணம் ஐயா மோடி சொல்லியிருக்கேன் இதுக்கு காரணம் ஐயா ஸ்டாலின் நான் சொல்லிடுறேன் ஆனா அந்த தப்பை கண்டுபிடிச்சி வெளியில கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த தப்பை திருத்துறாங்க பார்த்தீங்களா அங்கேதான் ஐயா மோடியாக இருக்கட்டும் இல்ல ஐயா ஸ்டாலினாக இருக்கட்டும் திருத்தலைனா தான் தப்பு குத்த ஈஸியாக தெரியல குத்தி குத்தி காவிக்கலா அந்த குத்தத்தை திரும்ப வந்து நடக்க விடாமல் பண்ணுறது தான் விஷயம் அப்புறம் சொன்னீங்களா பாண்டிச்சேரி பக்கத்தில் பெங்களூர் பக்கத்தில் ஆந்திரா பக்கத்தில் இங்கெல்லாம் கட்ட திறந்துருக்காங்க இல்லையே ஏன் பெங்களூரில் நீங்கள் ஆள்ற இடம் தானே போய் அங்கே சொல்ல வேண்டியதானே என்ன சாருது எங்கள் ஊரில் கத்திக்கிட்டுருக்க நீங்கள் மட்டும் திறக்கிறீங்க எங்களை காரிக்கு துப்ப மாட்டாங்களா கேட்கலாமே கேட்கலாவே ஏன் கேட்க மாட்டேன் கேட்டிருக்கேன் பெங்களூர் மொழி தெரியாதோ நீங்கள் இல்லாத தேவ பாஷையில் பேசிக்கவே இல்லை அப்புறம் உங்களுக்குள்ள மொழி பிரச்சனை எங்கே வந்துச்சு நீங்கள் அப்படிலாம் எதுவும் நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க எனக்கு தெரியும் நீங்கள் கேட்டிருப்பீங்க அவங்க உங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க இங்கேயா நாங்கள் மதிச்சதா வீடியோ போடுறோம் அங்கே அவங்க அதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் மனசு வருத்தமாக கூட நீங்கள் இருக்கலாம் கவலைப்படாதீங்க எல்லாம் சீக்கிரம் சரியாக போயிடும் அப்புறம் என்ன கேட்டீங்க ஊடகங்கள் விவாதம் பண்ணுறீங்களா ஐயா எனக்கும் ஆசை இதை இந்த பக்கம் விவாதம் பண்ணட்டும் இந்த பக்கம் பிஎஸ்பிபி சிவசங்கர் பாப்பான்னு பல விஷயங்கள் மேல எந்த அஞ்சு ஆவது படிக்கிற பிள்ளையா சார் ஒரு வார்த்தை ஒரு ஒரு கண்டனா பொங்கலை பொங்கலை பாலா தான் பொக்கு பச்சை தண்ணி எப்படி பொக்கு அப்படின்ற வரையான நீ எவ்வளோதான் வடிவம் எடுக்க சொல்லிக்கிற ராக செல்ல வாட்டவா அப்பெல்லாம் ஏன் பொங்கலை வெத்து பனை வைக்காமல் இந்த பொங்கல் பொங்குறியல சார் வேற லெவலு இதுக்கெல்லாம் நீங்க வந்து பேசுனீங்கன்னா ஐயா எல்லாத்துக்கும் நியாயத்தை பேசுவார் வாங்க கூட போய் கேட்போம் நானும் கேட்டுருப்பேன்னு எங்கே போச்சு அந்த வாயு அது அதுக்கப்புறம் என்ன நினைச்சுனா பிக் பாக்கெட் ஓட்ட வந்து பிக் பாக்கெட் அடிக்கிற ஓட்டை பிக் பாக்கெட் அடிக்கிறது உங்கள் ஸ்டைலே என்ன ஸ்டைல் தெரியுமா இந்த சில நேரங்கள்ல எலக்ட்ரிக்கல் கோளாறு வரும் தெரியுமா இந்த மிஷின்ல அதுக்கு பேர் தான் ஓட்டை பிக் பாக்கெட் அடிக்கிறது அதுக்கு பேர் தான் அவன் நீங்க அவனுக்கு தெரியாமல் நீங்க அடிச்சு ஆனால் அந்த தடவை எல்லாம் சுதாரிச்சு உள்ளுக்க மடிச்சு கட்டிட்டு வந்துட்டாங்க இருந்தா தானே எல்லாரும் ஓட்டு போட்டது அவங்க யாரும் தெரியாமல் இவங்க ஏதாவது பண்ணுவாங்க நல்லது பண்ணுவாங்க தெரிஞ்சதா போட்டாங்க கண்டிப்பா பண்ணுவார் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுவார் அது உங்களுக்கு வேற எங்கேயாவது அதை மக்கள் அனுபவிக்கிறாங்க அனுபவிக்கிறாங்க தான் நல்லதா அனுபவிக்கிறாங்க அப்புறம் என்ன சொன்னீங்க இலவச தடுப்பூசி யாருக்கிட்டேந்து வாங்கி யார் இலவச யார் விட்டு காசு சம்பாரிச்சதா ஐயா மூட்டை தூக்கி சம்பாரிச்சதா இல்ல ஐயா வந்து வயல்ல இறங்கி வேலை பார்த்து நாத்து நட்டு சம்பாரிச்சதா அவர் சொந்த காசுல வாங்கி இலவசமா கொடுக்கிறாரு என்ன ஒவ்வொரு மாநிலத்திலயா வாங்கி கொடுக்கும் போதே இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே சொந்த காசுல கொடுத்தா என்ன பேச்சு பேசுறீங்க குடியும் போது தகாலி ஒரு நக்கிக்கா ஓசி குடியும் போது ஒரு வாய்க்கு ஆமா திங்கி என்ன கொண்டா திங்கி எல்லாம் இன்னொரு இலவசம்னு எங்கேயுமே சொல்லுவாங்க இந்தியாவிலே தமிழ்நாடு ரெண்டாவது மாநிலம் ஜிஎஸ்டிக்கு கொடுக்கலை டப்பாக டான்ஸ் ஆடிடும் ஆட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஒன்று இலவசமாக காசு கொடுத்து கூட உங்களால் வாங்க முடியாது எங்ககிட்டேருந்து வாங்குறது தானே எல்லாம் இதெல்லாம் பேசுகிறதுக்கு மக்கள் வந்து அனுபவிப்பாங்கன்னு நீங்கள் சொல்லலாம் நல்லபடியாக அனுபவிப்பாங்க நல்லதே அனுபவிப்பாங்க அப்படி அனுபவிக்கும் போது உங்களுக்கு யாருக்காவது எங்கேயாவது எரிச்சல் இருந்துச்சுன்னா களிம்பு வாங்கி தடவிக்குங்க எரிச்சலுக்கு ரொம்ப நல்லது எரிஞ்சால் எரிஞ்சால் எரியலைன்னா நோ இஷ்யூஸ் ஓகே மற்றபடி பிபிக்கு மாத்திரையை போட்டு பேசாமல் கொஞ்சம் பக்கத்தில் படுத்துருக்கேன் ரெஸ்ட் எடுத்துன்னு அதுக்கப்புறம் அடுத்த பேட்டி கொடுக்கல நன்றி